யாரு நண்பன், யாரு யாருக்கு உறவு, இந்த உறவு எல்லாமே அழிவுங்கிறதெல்லாம் சரீரத்துக்கு தானே தவிர ஆத்மாவுக்கு இல்ல. அர்ஜுன், மனிதன் உள்ளே வாழும் மிருகம் மனிதனை ஆளுகின்றது. உடம்பின் ஆசைகளுக்கெல்லாம் ஆன்மா பொறுப்பேற்குமா? ஆன்மா பொறுப்பேற்குமா? நீங்க செஞ்ச இந்த காரியம் புத்திசாலித்தனம் இல்ல. எப்பவும் அழியாத ஆத்மா எந்த நிலையிலையும் நாம செஞ்ச அந்த பாவங்கள் எல்லாம் நமக்கு ரெண்டு மடங்கா கண்டிப்பா திரும்ப கிடைக்கும். உண்மையானவனும் நேர்மையானவனும் நல்ல உள்ளங்களோட மனசு இருந்தாலும் உன் வேலைய நீதான் பார்க்கணும். இது தர்ம சமஸ்தானத்துல தான் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான யுத்தங்கள். மாணவர்களுக்கான எதிர்காலம் சிறப்பாக அமையறதுக்கான முதல் திட்டம் காலேஜ். நிகழ்காலம் எதிர்காலம்னு கனவு கண்டுட்டு வர மாணவர்களோட வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது காலேஜுக்கு. கல்வி ஒழுக்கத்தோடு சேர்த்து வாழ்க்கையை சொல்லி கொடுத்து ஒரு புது வாழ்க்கைக்கான அஸ்திவாரத்தை போடுறதே காலேஜ் தான். புது புது அறிமுகங்கள், தோழர்கள், சண்டைகள், ஆர்ப்பாட்டங்கள், வித்தியாசமான ஆலோசனைகளோடு சேர்த்து வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தையும் அனுபவத்தையும் சேர்த்து வாழ்க்கைக்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுக்குற ஒரு கோயில் தான் இந்த காலேஜ். ஆனால் சில சின்ன சின்ன காரணங்களால் ரேகிங்க்கு பலியானவங்க, எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆனவங்க, காதலில் தோத்தவங்கள்லாம் அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்காமல் சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக நினச்சி காலேஜின்ற வனவாசத்தில் இருந்து வெளியே வராமல் தேவையில்லாமல் அவங்க வாழ்க்கையவே பலியாக்கிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? சம்பத்துங்கிற பையன் ஸ்வேதாங்கிற பொண்ணு தன்னை காதலிக்கலன்னு கொடூரமா கற்பழிச்சு கொலை செஞ்சதுக்காக 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை விதிச்சிருக்காங்க. நம்ம தேச தந்தையோட பிறந்த நாள் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு சில கைதிகளை அவங்களோட நன்னடத்த காரணமா விடுதலை ஆகுறாங்கன்னு உத்தரவு தரப்பட்டு இருக்கு.
ஐயோ சாரிங்க. என்ன இவன் இப்படி என்ன முறைச்சு பாக்குறான்? அதான் ஏற்கனவே சாரி சொல்லிட்டேனே. ஐயோ இவனை பார்த்தா சைக்கோ மாதிரி இருக்க. உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பினப்பா. ஏய் யார் நீ? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? மறுபடியும் என்ன ஃபாலோ பண்ணேன்னு வச்சுக்கோ, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இவன் உண்மையாவே சைக்கோதான் போல இருக்கு. எங்கம்மா ஓடுற என் மான் குட்டிய? யார் நீ? என்ன எதுக்கு ஃபாலோ பண்ற? என்ன எதுக்காக அடிச்ச? சாரி சொல்லிட்டல, அதுக்கு இவ்ளோ ரியாக்ட் பண்ணுமா? ரொம்ப 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 ஹர்ட் ஆயிட்டேன், அதனால தான். ப்ளீஸ் என்ன விட்டு, ப்ளீஸ் ப்ளீஸ். Hey! Feel my love. Feel my love. Ma. கொடூரத்தில் மனுஷங்களை மிஞ்சுற மிருகம் இல்லை, மனுஷங்களை அடக்கிறதுக்கு ஆயுதமும் இல்லை. ட்ரக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டு கொண்டு இருக்காங்க, ரொம்ப கொடூரம் சார், பக்க மர்டர் சார். முதல்ல ஃபார்மாலிட்டிஸை முடிங்க. Thank you.
எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க. சின்ன இன்ஃபர்மேஷன் சார். சார், இந்த பொண்ணை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்றீங்களா? இந்த பொண்ணு எங்க காலேஜில் தான் படிச்சா சார். ஆனா இந்த பொண்ணு இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சே சார். எப்படி இறந்தாங்க? 7 வருஷத்துக்கு முன்னாடி இங்க படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் இவ அவனை காதலிக்கலன்னு ரொம்ப கொடூரமா கொன்னுட்டான் சார். அந்த பையனை பத்தின முழு டீடைல்ஸ் உங்களால கொடுக்க முடியுமா? அஞ்சனையா, அந்த பொண்ணை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் பொண்ணா தாண்டா இருப்பா. பார்த்து பார்த்து உன் கண்ணு தாண்டா கெட்டு போக போகுது. இன்னும் எத்தனை நாள்டா நீ இப்படியே பார்த்துட்டு இருக்க போற? உன்னோட ஃபீலிங்ஸ் நீ எக்ஸ்பிரஸ் பண்ணாதானடா. உனக்குள்ள இருக்கிற காதல் தெரியும். அது இல்லடா மச்சான், தள்ளி இருக்கும் போது சொல்லணும்னு தோணுது. ஆனா பக்கத்துல வந்தா இதயமே நின்னு போய் யாரோ இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுடா. நரம்பெல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி வாயடிச்சு உறைஞ்சு போயிடுறேன்டா. பேச வார்த்தையே வர மாட்டேங்குதுரா. அப்போ மொத்த பாடி பார்ட்ஸும் ஒரே நேரத்துல ரியாக்ட் காட்டுதுன்னு சொல்ற? ஆமாண்டா, உனக்கு இதுல வெக்கம் வேறையா? உன்ன மாதிரி சைக்கோபேஸ்க்கெல்லாம் வெக்கம் செட் ஆகாதுடா. அந்த பொண்ணுகிட்ட நீ இப்படியே பேசாம இருந்தா கண்டிப்பா உன்னை அந்த பொண்ணு சைக்கோன்னு தான்டா நினப்பா. என்ன இது சொல்ல முடியா? நானே நான் ஏதோ ஏதோ ஆகிறது உள்ளேதான். மாய கண்ணி பார்வையால் வார்த்தை எல்லாம் திக்குதே. அவ என்ன இருக்கிறாளே? ஊருக்குள்ள யாரும் இல்ல உன்ன போல். மூச்சு காற்று நீ என கொண்டேன் நான். முன்ன போல ஒண்ணுதான் முத்தம் ஒண்ணு தந்தனா. ஏதேதோ ஆகிறதே ஒவ்வொரு கணமும் உன்னோடுதான் இருக்க வேணும் ஆசைதா. உன் முகத்தை நானும் பார்த்தேன் மறையானிலா. என் மாயமோ மின்னல் நீயோ ஆட்டிலோ மின்னல் நீயோ. நீ நடந்து போக நானும் வர என் கால்கள் தானா இழுக்குதென்ன? அழகு ராணி கூட வந்தா மல்லி மல்லி தோட்டம் சுத்தி. ஓ எனக்கு உள்ள கோரிக்கையோ சொல்ல வாயம் திக்குதிங்கு. பாவம் இந்த பிஞ்சு காதல் பாஷை இல்ல தவிக்குதுங்கு. என் சுவாசமோ உன்னன் கையில் மடிமீது பார்த்தேன் மறையானிலா. என் மாயமோ மின்னல் நீயோ யாட்டிலோ மின்னல் நீயோ. ஊருக்குள்ள யாரும் இல்ல உன்ன போல். மூச்சு காற்று நீ என கொண்டேன் நான்.
முன்ன போல ஒண்ணுதான் முத்த ஒண்ணு தந்தனா ஏதேதோ ஆகிறதே. ஒவ்வொரு கணமும் உன்னோடுதான் இருக்க வேணும் ஆசைதா. உன் முகத்தை நானும் பார்த்தேன் பார்த்தேன் மறையானிலா. என் மாயமோ மின்னல் நீயோ ஆட்டிலோ மின்னல் நீயோ. சித்தப்பா, இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? ஆமாண்டா, திடீர்னு என்ன இந்த மாற்றம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தப்பா. எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஸ்வேதா பின்னாடி சுத்துறதும் தெரியும். நீ அந்த பொண்ண லவ் பண்ணிக்கிட்டு இருக்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அது அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சித்தப்பா. அப்போ இந்த சித்தப்பாவை மறந்துருவியா? நீங்க என்னோட உயிர் சித்தப்பா. அப்போ அந்த பொண்ணு? அது அவள் எனக்கு பிடிக்கும் சித்தப்பா. சொல்லும் போதே இவ்வளவு வெக்கப்படுறேன். ஏண்டா மச்சான் வராடா. டே மச்சான், புதுசா ஷோரூம்ல இருந்து இறக்குன வண்டி மாதிரி இருக்கடா. அப்படியே பல பலன்னு வரா. ஒரு தடவை வண்டியால இடிச்சு விடுறா. ஐயோ சாரி பாப்பா, சாரி. சூப்பரான உன் வண்டிய பார்த்து என் வண்டி பிரேக் போடல. பாய்ச்சதும் உடஞ்சிருச்சா? உடஞ்சிருந்தா சொல்லு பாப்பா, ரிப்பேர் பண்றதுக்கு மெக்கானிக் பக்கத்திலே இருக்கான். நல்லா பார்த்து சொல்லிடுச்சலாம். பார்ட்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கா இல்ல லூசா இருக்கா சொல்லு பாப்பா. பரவாயில்ல. அட, ஷோரூம் வண்டினால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாப்பா. ஏன் பாப்பா கண்ணு ரெண்டு இப்படி செவந்து போய் கிடக்கு? அழுகிறதுனால செவந்திருக்கா இல்ல ராத்திரி முழுக்க தூங்கலையா? சூப்பரா இருக்க செல்லம், அழுகாத, ஒண்ணும் பண்ண மாட்டேன். எவ்வளவு அழகா இருக்கா பாப்பா. எப்படி இருக்க? ஏ பாப்பா, ஏ பாப்பா, நில்லே, நான் இங்க தான் இருப்போம். எப்போ வேணா வரலாம். உன்னதான் நீ வேற தான் வந்தியா? திவ்யா, என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? வீட்டு ஞாபகம் வந்துடுச்சு. இங்க பாரு திவ்யா, ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா எங்க கிட்ட சொல்லு, நாங்க சால்வ் பண்ணுவோம் இல்லையா? இப்படி நீ அழுதுட்டே இருக்கிறதுனால பிரச்சனை சரியாயிட போதா சொல்லு. ஒண்ணு இல்லக்கா, எங்க அம்மா ஞாபகம் வந்தாங்க. அதான் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நீ ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? என்ன நீங்க கிட்ட சொல்ல மாட்டியா? சரி ஸ்வேதா, நீ லைப்ரரியில புக் கொடுக்கணும்ல, புக்ஸ கொடுத்துட்டு நீ கிளாஸ்க்கு வா, நான் இவ்ள கூட்டிட்டு வரேன். ஓகே. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கவலைப்படாத திவ்யா. சரி, சாந்தியோட ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சீக்கிரம் கிளாஸ்க்கு வந்துறேன்னு. ஓகேவா? பாய். ஹாய். என்னாச்சு, திவ்யா வரலையா? அவளுக்கு அனீசியா இருக்குன்னு நான் தான் வேண்டாம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். குட் மார்னிங் சிடம். டுடே டாபிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி டிஃபிகல்ட் டாபிக். டிஃபரன்ஸ் ஆஃப் தியரி, verification of machines. சார், திவ்யா ஹாஸ்டல் மேல இருந்து தற்கொலை பண்ணிட்டா சார்?
அல்ல. டேய், பார்த்ததெல்லாம் போதுண்டா. முதல்ல ப்ராக்டிக்கலை பண்ணு. இது மட்டும் போச்சுன்னா நம்மளை காலேஜை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. அப்புறம் அவளை நீ பார்க்கவே முடியாது. டேய், தாவத்துக்கு 4 பாக்ஸ் அனுப்பிடுறா. யாரா நீ? பெரிய பெரிய மீசை வச்சுக்கிட்டு, முகத்துல தாடி வச்சுக்கிட்டு, மறு வச்சுக்கிட்டு ஏ கபாலின்னு சொன்னதும் ஓடி வந்து குனிஞ்சு நின்னு சொல்லுங்க எஜமான் சொல்ற கபாலின்னு நினைச்சியாடா? கபாலிடா பைத்தியக்கார. என் அழகான முகத்துல கல்லை வச்சு அடிச்சிட்டலடா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா.
டேய், உன் ஃபேஸுக்கு இந்த எக்ஸ்பிரஷன்லாம் சூட் ஆகாதுரா. மாத்து மாத்து, கிளம்பு. சிவா சார், பாடிய திருப்பு. சிவா சார், எப்படி நடந்துச்சு சார்? லவ் ஃபெயிலியர்ல இறந்து போயிட்டான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க சார். ஆனா எனக்கு சந்தேகம் இருக்கு சார், யாரோ வேணும்னு தான் கொண்டு இருக்காங்க. எனி க்ளூ? எதுவும் கிடைக்கல சார். வாடா போய் உட்காரலாம். சிவா. ஹலோ சார். எங்க இருக்க? பக்கத்துல தான் இருக்கோம் சார். உடனே கோவில் கிட்ட வா. ஆ, இதோ வரேன் சார். அப்பா, காலெல்லாம் பயங்கரமா வலிக்குதுரா. என்னடா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்? என்னடா இது சண்டே ஸ்பெஷல்? எவனோ ஒருத்தன் கொலை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து சண்டேவும் இல்ல, ஹாலிடேவும் இல்ல. அவன் என்னைக்கு கடைக்கு போறான்? நம்மளுக்கு எப்ப லீவ் கொடுக்க போறாங்க? இங்க ஒரு சைக்கோ சுத்திட்டு இருக்கானா, ஜாக்கிரத. ஓகே சார். போடா போ. டேய், முதல்ல மாஸ்க் போடுறா, திருட மாதிரி இருக்கிற. ஓகே சார். ஆளும் மூஞ்சியும் போ. போடா. என்னாச்சுடி? ஏய், என்னாச்சு ராச்சலம்? ஹே, எத்தனை தடவை சொல்றேன் என் பின்னாடி வராதுன்னு, இடியட்.
உனக்கு எத்தனை தடவைதான் சொல்றது எனக்கு ஒண்ணு பிடிக்கலன்னு? அப்புறம் எதுக்கு கால் பண்ற? எதுக்கு என்னை இப்படி டார்ச்சர் பண்ற? பிளீஸ் என்னை விட்டுரு. உண்மையிலே உனக்கு என்னதாண்டி ஆச்சு? லவ்னு சொன்ன, உயிர்னு சொன்ன, கடைசியில் என்ன இப்படி ஒட்டிட்டியடி? எதுக்காக இப்படி பண்ண? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டற, மெசேஜ் கூட பண்ணவே மாட்டற. எதுக்காக அடி என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க நீ? எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அது சரி, உனக்கு பிராமலை தான் என்ன? சொல்லு. ஓ, நீ எதுக்காக என்ன அவாய்ட் பண்றேன்னு எனக்கு இப்பதாண்டி புரியுது. என் மூஞ்சி உனக்கு பிடிக்கல இல்ல? என்ன மாதிரி ஒரு இளைச்ச வாயம் உனக்கு கிடைச்சிருப்பாண்டி? உன்ன மாதிரி பொண்ணுங்கள் எல்லாரையும் நடு ரோட்ல ஆசிடி ஊத்தி கொல்லணும். அப்படி பண்ணாதான் மத்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் புத்தி வரண்டி. இதுக்கப்புறம் எந்த பசங்களும் ஏமாந்துட கூடாது. பண்றேன்டி, கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்னு பண்றேன்டி. உன் சாவு என் கையில இருக்குடி. அந்த பொண்ணு எப்படி இறந்து போனா? அந்த பொண்ணு கிட்ட இந்த லெட்டர் இருந்துச்சு. சார், நந்துங்கிற பையன் அவளை காதலிக்க சொல்லி தினமும் பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பான் சார். டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பான் சார். நான் நிறைய தடவை எடுத்து சொல்லியிருக்கேன் சார், இந்த ஹாஸ்டல் பக்கமே வராதேன்னு. ஆனா இப்படி ஒரு அநியாயம் நடந்துருச்சு சார். நான் நினைச்சு கூட பார்க்கல சார். சௌமியா ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவன்தான் சார், அவன்தான் சார் இந்த பொண்ணு சாவுக்கு காரணம். அவனை விடாதீங்க சார். சார், பாடியை கீழே இறக்கிட்டோம் சார். நந்துன்னு யாரோ இருக்காங்களா, அவனை ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க. சார் வீடு. என்ன சிவா, ஏதாவது க்ளூ? எதுவும் கிடைக்கல சார்.
என்ன வேணும் சார்? எனக்கு காஃபி, அவனுக்கு ஒரு பூஸ்ட். டே மச்சான், சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இப்ப வாச்சா ஸ்வேதா கிட்ட போய் பேசுடா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அது இல்லடா மச்சான், போய் பேசணும்னு தான்டா தோணுது. ஆனா திட்டிடு வாழன்னு கொஞ்சம் பயமா இருக்குடா. நீயும் என் கூட வந்தனா எனக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல. டே, அது உன் லவ்வர்டா. ஃப்ரெண்டுங்கிறதுனால ஏதோ மற்ற விஷயத்துல வேணா ஹெல்ப் பண்ணலாம், ஆனா இது உன் லவ்டா, நீ தான் போகணும், வேற வழியே இல்லை. நான் எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கடா. ஸ்வேதா கூட பேசுறதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. கிடைச்சாலும் பேசுற தைரியம் உனக்கு கிடையாது, அதனால தைரியத்தை வர வச்சுக்கிட்டு போய் பேசுடா. நான் போய் என்னடா பேசுறது மச்சான்? போய் லெஜண்ட் பட டயலாக் சொல்லிட்டு வாடா. டேய், என்னடா சொல்ற? பின்ன என்னடா சொல்ல சொல்ற? என்ன கேட்டு தான் லவ் பண்ணியா? நீ எப்படி லவ் பண்ணியோ அப்படியே போடா. சாரி மேம், சாரி மேடம், சாரி. சாரி மேடம். இட்ஸ் ஓகே. இல்ல, ஒண்ணும் இல்ல. சாரி மேம். ஓகே ஓகே. ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு, இப்ப என்ன பண்றது? சாரி சார், சாரி சார். ஏ ஹரி, ஒரு நிமிஷம் ஃபோன் கொடு. நீ போடா. ஹலோ. ஹலோ, சொல்லு. இந்த மொபைல் ஃபோன் என்னோடது சார், எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் சார். அதுக்குள்ளே இம்பார்ட்டன்ஸான நம்பர்ஸ் இருக்குது சார். ப்ளீஸ் சார், என் செல்லை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க சார். ப்ளீஸ் சார். வேணும்னா உங்களுக்கு காசு கூட கொடுத்துறேன் சார். அட்ரஸ் மெசேஜ் பண்ணுறேன், வந்து வாங்கிட்டு போ. ஓகே ஓகே, வந்துடுறேன் சார். தேங்க்யூ சார். ஹலோ, சொல்லுங்கள் சார். வரும்போது பர்கர் வாங்கிட்டு வா, பசிக்குது. ஓகே சார். நியர் வாட்டர் டேங்க், இங்க தானே சொன்னா? ரைட்டா லெஃப்டா? ஹலோ, வாட்டர் டேங்க் பக்கத்துல இருக்கேன், ரைட்டா லெஃப்டா? ரைட்ல வா. வந்துடும் சார். யாரா இவன்? என்ன இந்த ஆளு, இப்படி ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கான், சைக்கோ வரப்பானோ என்னவோ. நம்ம ஃபோன் நம்ம கிடைச்சா போதும். இவனா என் செல்ல அடிச்சுட்டு இங்க உட்காந்துருக்கானா, ராஸ்கல். சார், பர்கர். பர்கர் ரொம்ப நல்லா இருக்கு. பர்கரை பார்த்தோன்னா பெர்கர் மாதிரி சாப்பிட்டு இருக்கான். சார், என் ஃபோன் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் சார். என் ஃபோனை கொடுங்க சார், நான் கிளம்புறேன். என்னடா சத்தம் ஓவரா இருக்கு? என்ன சத்தமா இருக்கு சார்? செல்ல கொடுங்க, நான் போனும். என் மேல காஃபி எதுக்கு ஊத்தின? தெரியாம ஊத்திக்கிடுச்சு சார், அதுக்குதான் அப்பயே சாரி சொல்லிட்டேன்ல.
நான் ஹர்ட் ஆயிட்டேன். நீங்க ஹர்ட் ஆனா எனக்கு என்ன? என் செல்ல எனக்கு கொடுத்துருங்க சார். நான் ஹர்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்லடா. Smoking is injurious to health.
என்ன சார் அவன் மனுஷனா இல்ல மிருகமா? அவனுக்கு மனுஷங்கள் எல்லாருமே புழு பூச்சி மாதிரி தெரியறாங்க போல. இதை ஒருத்தன் தான் பண்றானா இல்ல கேங்கா பண்றாங்களான்னு எனக்கு தெரியல சார். விடக்கூடாது சார், அவங்கள சாதாரணமா விடக்கூடாது சார். நம்ம போலீஸ் பவர் என்னன்றதை அவனுக்கு காட்டியே ஆகணும் சார். முதல்ல பணத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிவி, அவ விஷயத்த அப்புறமா பாத்துக்கலாம். எஸ் சார். என்ன சிவா, ஏதோ பேசணும்னு அர்ஜென்ட்டாக வர சொன்னீங்க சார். இப்போ இறந்தவங்க எல்லாரும் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றா படித்தவங்க சார். அதுலேயும் ஒரே காலேஜ், எல்லாரும் ஒரே கிளாஸ்மேட் சார். இறந்தவங்க எல்லாருமே ஒரே காலேஜ்னு நீ எப்படி சொல்கிற? 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலேஜில் சில தற்கொலைகள் நடந்திருக்கு சார். அந்த தற்கொலைக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது சார். உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா சிவா? சொல்லுங்க சார். 7 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அதே காலேஜ். புனிதமான வார்த்தைய பயன்படுத்தி திட்டமிட்டு ஒரு அப்பாவிய காதலுங்கிற பேர்ல ட்ராப் பண்ணி அவன் கூட நல்லா சுத்திட்டு உன்னோட ஆசை தீர்ந்ததுக்கு அப்புறமா விட்டுட்டு போறியா? காதலுங்கிற பேர்ல ஏமாத்துறது மட்டும் இல்லாம ரொம்ப கொடூரமா அந்த பொண்ணு மேல ஆசிட ஊத்தி சித்திரவதை பண்ணி கொலை பண்ண உன்னை கூட்டிட்டு போக வேண்டியது போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்லடா மயானத்துக்கு. நீ யாருன்னு தெரிஞ்சோ உன்னை விட்டுட்டு சீனியருக்கு சல்யூட் அடிச்சுட்டு அவங்க ஆர்டரை கேட்டு நடக்கிற சாதாரண போலீஸ் நினைச்சிட்டியாடா? குவாலிட்டியான போலீஸ். நல்லா பேசினார் இல்ல? என்ன வேணும் சார்? ஒரு ஸ்ப்ரைட். ஓகே சார். ஹே ஸ்வேதா, ஹே அங்க பாருடி உன் போலீஸ் ஆபீசர். ஏன் போலீஸ் ஆபீசரா? அதான் நீதானே நேத்து காலேஜ்ல நல்லா இருக்காருன்னு. ஆமா. சரி வா போய் பேசலாம். வேண்டாண்டி. வா, ஒண்ணு ஆகாதுடா, போய் பேசலாம். நினைச்சு போறாரு சொன்னா கேளு, வா போயிடலாம். ஹாய். ஹாய். ஐ அம் சாந்தி, ஷீ இஸ் ஸ்வேதா. ஹலோ. ஹாய். கேன் வி சிட் ஹியர்? யா ஷூர். தேங்க் யூ. அது வந்து நேத்து நீங்க காலேஜ்ல பண்ண ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. தேங்க் யூ. ஆமா சரண், ஸ்கிட் சூப்பரா இருந்தது. உண்மையிலேயே போலீஸ் கேரக்டர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கிறது மட்டும் இல்ல, போலீஸ் ஆபீசரை பார்த்தா ஏதோ புரியாத ஃபீலிங். உண்மையை சொல்லணும்னா போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிறது என் லைஃபோட ஆம்பிஷனே. அதனால தான் எந்த ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமா இருந்தாலும் நான் போலீஸா தான் பண்ணுவேன். இன்னும் 2 எடுத்துட்டு வா. ஓகே சார். நீங்க கண்டிப்பா போலீஸ் ஆபீசர் ஆயிடுவீங்க. நேத்து நீங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இல்ல, உண்மையான போலீஸ் ஆபீசர் எல்லாம் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருந்தது. உங்ககிட்ட போலீஸ் ஆபீசருக்கு இருக்க வேண்டிய எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு. அண்ட் உங்களோட ஆசை நிறைவேறணும்னு நான் மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க் யூ ஸ்வேதா. சரி, நாங்க கிளம்புறோம் சேரன். தேங்க் யூ. பை. ஹாய் ஸ்வேதா. ஹாய். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஒன்றும் இல்லையே,
ஏன் இப்படி கேக்குறீங்க? நீனிக்கு கொஞ்சம் புதுசா தெரியறியே. அப்படிலாம் எதுவும் இல்ல. லெட்ஸ் கோ. எங்க? ஏ சொன்னதா வருவியா? தேங்க் யூ ஸ்வேதா. எதுக்கு? கூப்பிட்டதுமே என் கூட காஃபி குடிக்க வந்ததுக்கு. நம்ம வந்தது காஃபி குடிக்கிறதுக்கு தானே, பியர் குடிக்கிறதுக்கு இல்லையே. தனியா உட்காந்து அப்படி என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ஆமா, நீ யோசிக்கிறதுக்கு அப்படி என்னடா இருக்கு? அந்த ஸ்வேதாவை தவிர நீ யோசி, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நாளையிலிருந்து எக்ஸாம், அதுலயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணு. இவன் திருந்த மாட்டான். கலைந்தது காதல் உயிர் வலிக்கிறது, இதயம் துடிக்கிறதே சோகம் மழை வீசி. அழகான கனவே கற்களை மாறி கண்ணின் நீரெல்லாம் கற்களாயின் மேலே. உன் விரல் கொண்ட கனமே நடந்தது மாறி, அழுகை வருகிறதே சோகத்தில் மூழ்க. நீ இல்லா இந்த காலம் முள் மேல் நானும் போக, மனசிங்கு தவிக்கிறதே நரகத்தில் மூழ்கி. மனதும் மனதிடமும் ரெண்டும் ஒன்று, நானும் கலைந்தது காதல் உயிர் வலிக்கிறது, இதயம் துடிக்கிறதே சோகம் மழை வீசி. தருணம் நான் கொண்ட ரணமும் கண்ணீரை கொண்டே என் கண்களை தொலைத்தேன். நீ வருகின்ற சமயங்கள் கிட்ட வந்து நான் பார்க்க, உன்னருகில் தானே தனியாழுதேனே. மனதும் மனதிடமும் ரெண்டும் ஒன்று, நானும் பார்த்தேன். டே சம்பத், தேங்காய் வாங்கிட்டு வந்துடுறேன், இங்கே இரு.
டேய் சங்கரே, டேய் சங்கரே, எங்கடா போய் தொலைஞ்ச சார்? என்ன கூப்பிட்டீங்களா சார்? வந்துட்டியா? சொல்லுங்க சார். போர் அடிக்குதுடா. டேய் என்னடா சத்தம்? டேய் ராஜா எழுந்துடுறா. டேய் உன்னே தான் எழுந்துடுறா, வா. வந்துட்டீங்களா? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா பாக்குறா? போங்கடா. டேய் போங்கடா போங்க. மறுபடியும் வந்தீங்கன்னா அவன் அடிச்சு போட்டுறான். சீக்கிரம் போங்க போடா. அந்த பசங்களை அடிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களா சார்? அடிக்கும் போது கிடைக்கிற ஆனந்தமே தனிடா சங்கர். சார் அந்த சந்தோஷம் இன்னைக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கு சார். இன்னொரு மூணு பேரை கூட்டிட்டு வரட்டுங்களா? நீ சூப்பர்டா. என்னமா பிடிச்சு விடுறீங்கடா? என்னடா அமுக்குற? நல்லா அமுக்கி விடுறா, நல்லா அமுக்கு. என்னடா பாக்குற? அமுக்கு. கண்ணை நோண்டிடுவோம் பாத்துக்க. டேய்டா கேச்சு விடு. டேய் சோத்த நல்லா கொட்டிக்கிறீங்கல்ல, தேய்ச்சு விடுங்கடா. டேய் ஏந்திரா, ஏந்திரு வாடா. ஏந்திரான வாடா. நல்லா தோழிக்கண்டா, அழுக்கு போனோம். என்னடா பாக்குற? துவைக்க மாட்டியா? தோடா. செக்ரட்டரி கிட்ட ஃபுட்டு நல்லா இல்லைன்னு எவன்டா சொன்னது? வேற யார் சார்? அந்த ஒல்லி குச்சி தான் சார். அவனை வச்சுக்கிறேன். நீ தானடா ஃபுட்டு நல்லா இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணது? எனக்கு தெரியும்டா. இப்போ தின்றா இத, இப்போ ரொம்ப டேஸ்டா இருக்கும்.
யாரா அவன்? ஹே ஏய், யாரா அது? ஹேய், யாரா அவன்? ஹேய், வார்த்தைகள் அறிந்திட உணர்வுகள் எல்லாம் தொடர்கிறதே பயணத்தில். ஒத்தையில நான் இருக்க ஒடுக்கப்பட்ட நிலையில கண்ணீரே சொந்தமா இந்த பாரம் தீருமா? யாருமில்லா என் உலகம், யாரோ இங்கு என் சொந்தம். கண்களோ கண்டும் காணா கண்களோ, வார்த்தைகள் அறிந்திட உணர்வுகள் எல்லாம் தொடர்கிறதே பயணத்தில். காலம் அழகில்லா நான் கடந்த வாழ்க்கை கடந்து வந்த பயணம் அதிலும் மறுபிறவி என்று ஒன்றே வேண்டாம் என்றே மனமேங்கும். உசிறு முன்னே மாண்டு மடிந்தது ஆசை பாசமில்லா, நான் இங்கு தனிமையிலோ என் வாழ்வு இங்கே முள் பாதையில் செல்கிறதா? மறு மார்க்கம் எங்கே? பிடி சொல்ல யாருமில்லை. ஆக மொத்த ஆத்திரத்தில் அழுது கூட படுகியதோ? மனசு கேட்க கண்கள் தவிக்க என்ன பாவம் செய்தேனோ? எதுரே எல்லாம் ஒன்றாய் இருக்க நான் செல்லும் தனி மார்க்கத்திலும் புதிதாய் பிறந்த ஆட்டுக்குட்டியும் தாயுடன் இருக்கு. அழுதிடும் வேலை அம்மாவும் இல்லை, கவலைகள் தீர்க்க எனக்கென யாரு? தவித்திருந்த வேலை தெய்வம் வரம் தந்ததா? உயிர் பிரியும் முன்னே புது பிறவி தந்தாரா? தெய்வம் என்றால் கல்லில்லை தெரிந்து கொண்டேன் புதிதாக. அம்மா நான் என்ன, நீ தந்த பாசம் பாசத்த மழையாய் பொழிஞ்சாயே. நீ மட்டும் போதும் இவ்வுலகில் என் சொந்தம். இச்சன்மத்தில் நீயே நான் கொண்ட பந்தமே. ஆனந்தமா உன்னோடு கண்ணீரில் நான் சிரிக்க. சஞ்சய், ஏய் சஞ்சய். யாரு சார்? நீங்களா? வணக்கம் சார். வாங்க சார், வாங்க உட்காருங்க சார். இந்த மரியாதைக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை.
என் பணத்தை எப்ப குடுப்பீங்கன்னு சொல்லுங்க. இன்னும் ரெண்டு நாள்ல கொடுத்துறேன் சார். நீங்க என்கிட்ட பணம் வாங்கி 2 வருஷம் ஆகுது. வயிற்றுக்கு சோறு தான் தின்றியா இல்ல வேறதா தின்றியா? 1 வாரம் டைம் கொடுக்குறேன் உனக்கு. என் பணத்தை கொடுத்துட்டா சரி, இல்லைனா நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும் உனக்கு. ஆ, கடனை கொடுக்க துப்பு இல்ல, சேவை செய்யறனா சேவை. என்னாச்சுடா, வா போலாம். என்னாச்சுடா கண்ணா? டேய், நீ ப்ரப்போஸ் பண்ணாமையே அவ ரிஜெக்ட் பண்ணிட்டா நீ எப்படி நினைக்கிற? முதல்ல நீ உன் மனசுல இருக்கிறத சொன்னாதானடா அவளுக்கு ஏதாவது புரியும். சொல்ல பயமா இருக்கு சித்தப்பா. பைத்தியமா நீ? உனக்கு ஏதாவது சொன்னா கேட்க மாட்டியா? நில்றா. இப்ப என்னடா நடந்துருச்சு? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஏண்டா இவ்வளவு கோவப்படுற? எதுக்குடா அவ்வளவு கோபம்? உன்னை ஏதாவது பண்ணிருந்தா? எனக்கு என்ன பரவாயில்ல சித்துப்பா, உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? டேய், ஏண்டா என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்க? நீங்க என் கடவுள் சித்தப்பா. அந்த கடவுளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த பக்தனுக்கு எப்பவுமே பொறுத்துக்க மாட்டான் சித்தப்பா. டேய் சம்பத், பார்த்தது போதும், படிடா. நான் சொல்றது கேளு. இப்ப வாச்சும் உன் மனசுல இருக்கிறத சொல்லு. ஸ்வேதா தனியா இருக்கா? திரும்ப இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமோ இல்லையோ? போடா, அவகிட்ட போய் சொல்லு. என்ன இங்க? எனக்கு பயமா இருக்கடா. நான் சொல்ல மாட்டேன். நான் என் காதல சொன்னதும் நோன்னு சொல்லிட்டான்னா நான் என்ன ஆகணும் இல்ல என்ன பண்ணுவேனும் தெரியலடா. டேய், சொல்லவே பயந்தா எப்படிரா? நீ போய் ப்ரப்போஸ் பண்ணாதானே. அவளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுவா. அவ என்ன அடிப்பாளா இல்ல திட்டுவாளா? போடா, போய் சொல்லுடா. நான் சொல்றத நம்பு, இல்லனா குறுக்க ஒரு கழுத வந்துடும், அப்புறம் ஓ விருப்பம். ஹாய் ஸ்வேதா. ஹாய். ஏய், சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள கழுத வந்துருச்சு பாத்தியா? நல்லா பாருடா, நான் சொன்ன மாதிரி அந்த கழுத எப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கான்னு. மச்சா நீயா? ஏய் உள்ள வாடா, உள்ள வா. உட்கார் மச்சான். டேய், எப்படிரா இருக்க? நீ அப்ப இருந்ததை விட இப்ப ரொம்ப மாறி இருக்கடா.
திடீர்னு பார்த்ததும் என்னாலேயே உன்னை சத்தியமா அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியலடா. நீ இன்னும் மாறவே இல்லடா, அப்படியே தான் இருக்க, அதே மாதிரி தான் பேசுற. ஆ சரி, அதெல்லாம் விடு. ஜெயில இருந்து எப்போ ரிலீஸ் ஆன? உன்னை நிறைய தடவை பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா சில காரணங்களால என்னால உன்னை பார்க்க முடியலடா. உண்மையாதான் மச்சான், உன்னை பார்க்கணும்னு நிறைய ட்ரை பண்ண. ஆமாமா, ஏற்கனவே நீ பேச கூட டைம் இல்லாம பிஸியா இருப்ப. என்னடா இப்படிலாம் பேசுற? நான் உண்மையதான்டா சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டியில் என்ஜாய் பண்ண டைம் இருக்குமே தவிர, அதே ஃப்ரெண்டு கஷ்டத்தில் இருக்கும்போது மறந்துடுவாங்கடா. பார்க்க முடியாத அளவுக்கு பிஸி ஆகிடுவாங்க, பேச முடியாத அளவுக்கு தூரம் ஆகிடுவாங்க. அப்படிலாம் இல்லை மச்சான். நீ ஏன்டா ஃபீல் பண்ணுற? நான் உன்னை பற்றி பேசவே இல்லையே. காரணங்களை தேடி கவர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸை சொன்னேன். ஓ ஓகே ஓகே, நீ வீட்டை சுற்றி பார்த்துட்டு நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன், சரியா? மாறலன்னு நினைச்சேன், நீ மாறிட்டடா. ஓ சரி சரி, உனக்கு டீ காஃபி பிடிக்காதுல்ல? ஒன்லி பூஸ்ட். இந்த மச்சா. பால்ல கொஞ்சம் பூஸ்ட் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பால்ல பூஸ்ட் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா கிக்கு ஒன்று ஏறாது. இல்ல இல்ல, ஒன்னு எதுவும் சொல்லலடா. பூஸ்ட் மட்டும் நிறைய போட்டிருக்க, பூஸ்ட் எதுக்குடா நிறைய போட்ட? டே மச்சான், நீ ஏதோ ஸ்வேதாவை சாதாரணமா பாக்குறேன்னு நினைச்சுதான் நான் கமெண்ட் பண்ணேன். ஆனா இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லடா. இந்த பொண்ணுங்க எப்பவுமே இப்படிதான்டா, சின்சியரா லவ் பண்றவனை கண்டுக்காம பொறிக்கு பசங்களை தான் தேடி போவாங்க. சரி விடு, நடந்தது ஏதோ நடந்து போச்சு, நீ இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். பூஸ்டர் ஏன்டா அதிகமா போட்ட? ஏன் அதிகமாச்சு? நான் உன் லவ்வை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா பூஸ்டர் பத்தி பேசிட்டு இருக்க? பூஸ்டர் ஏன்டா அதிகமா போட்ட? ஏன்டா அதிகமா போட்ட? பூஸ்ட் அதிகமா இருக்குன்னா கொஞ்சம் பாலை கலந்து தரேன் கொடு. இல்லடா, நீ வேணும்னு தான் நிறைய போட்டிருக்க. ஏன்டா நிறைய போட்ட? டேய், யாராவது பூஸ்டர் வேணும்னே அதிகமா போடுவாங்களாடா? இல்ல, நீ வேணும்னு தான் அதிகமா போட்டிருக்க, ஏன்டா அதிகமா போட்ட? டேய், இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்குடா இவ்வளவு ஃபீல் பண்ற? நானா நானா நானா? அன்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் முந்தன் சிறகு, வானுக்கும் இல்லை உண்டு நட்புக்கு இல்லை. என்னடா பண்ற? என்ன எதுக்குடா கட்டி போட்டிருக்க? பதில் சொல்லுடா. டே என்னடா பண்ணிட்டு இருக்க? டே மச்சான், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்ன எதுக்குடா இப்படி கட்டி போட்டிருக்க? டே நம்ம எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்டா. டே மச்சான் மச்சான் மச்சான், நம்ம ஃப்ரெண்ட்ஸுடா, என்னை விட்டுறா, நான் இங்க இருந்து போயிடுறேன்டா. டேய், பூஸ்ட் ஏன்டா அதிகமா போட்ட? நான் ஹர்ட் ஆயிட்டேன். பூஸ்ட் அதிகமானா எதுக்குடா ஹர்ட் ஆகணும்? டேய், நான் ஹர்ட் ஆனா என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? என்னடா பண்ணுவ? கொன்னுடுவேன். என்ன கொன்னுடுவியா? ஹர்ட் ஆனா கொன்னுடுவியா? ஜோக் பண்றியாடா? நீ விளையாடுறதா? என்னடா ஜோக் பண்றேன்? ஆ
காட்டில் இருக்கிற மிருகங்க கூட பசிக்கும் போது தான்டா வேட்டையாடும். ஆனா நீ தப்பு பண்ணாத அப்பாவிங்கள சின்ன சின்ன காரணத்துக்காக துரத்தி வேட்டையாடி ரொம்ப கொடூரமா கொலை பண்றியடா. நீ உண்மையாவே மனுஷனாடா? ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்ல மூணு பேரை கொண்டு இருக்கியடா. உன்ன மாதிரி சைக்கோவ இந்த உலகத்தை விட்டு சைலண்டா அனுப்பிடணும்டா. என்னமா நடிக்கிறடா, நேஷனல் பிலிம் ஃபேர் ஆஸ்கர் எல்லாம் உனக்கு தாண்டா கொடுக்கணும். வாட்? டேய் போதும் நிறுத்துற. நீ எப்படியாப்பட்ட மிருகம்னு இந்த உலகத்துக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா தெரியும்டா. டேய் நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதாடா? நான் என்ன பேசுறேன்னு உனக்கு நல்லாவே புரியும்டா. டேய் தெரிஞ்சிடுச்சாடா. நான் தேடி வந்த மான் குட்டிடாத, நான் போய் அவளை செம்மையா வேட்டையாட போறேன். சூப்பர் ஃபிகரை கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? ஜென்ம ஜென்மத்துக்கும் நீதான் என் புருஷன். எனக்கும் என் மனசுக்கும் புருஷனும் காதலனும் நீதான். எதுக்காக என் மேல இவ்வளவு பைத்தியமா இருக்க? உன்னை அவ்வளவு காதலிக்கிறேன். அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? கல்யாணம் பண்ணிக்கிட்டா காதல் குறைஞ்சு போயிடும்டா. இந்த ரெண்டு வருஷமா நாம கத்துக்கிட்ட வித்தைய பொண்ணுங்களோட அழுக சத்தத்தோட நிம்மதியா கழிச்சோம். இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து இன்ஜினியரிங்ல என்டர் ஆக போறோம். அங்கேயும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு நாம சந்தோஷமா இருக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு யாருக்கும் தெரியாம ஜாக்கிரதையா இருந்து நம்ம வலையில சிக்கிற மான்களை ஆனந்தமா வேட்டையாடலாம். சொன்ன உடனே நம்ம வலையில சிக்கிறதுக்கு அவங்க ஸ்கூல் பொண்ணுங்க இல்ல காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க, இவங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க. அதான் எனக்காக நீ இருக்கிய, அப்புறம் எதுக்கு எங்களுக்கு கவலை? ஆல்ரெடி வலையில் சிக்கின மான்களை விட இதுக்கப்புறம் சிக்க போகிற மான்களை நினச்சாதான் உள்ள ஏதோ பண்ணுதுரா. மகேஷ் பாபுனா அவ்ளோ பிடிக்குமா? போலீஸ் நான் என்ன பெரிய ஹீரோடா? எத்தனை வாட்டி நீ அந்த படத்தை பாப்ப? மகேஷ் பாபுக்காக பார்க்கலடி, அந்த Dress-க்காக தான் பார்க்கறேன். Dress-ஆ? எனக்கு போலீஸ் ஆபீசர்னாலும் அவங்க போட்டுட்டு இருக்கிற Dress-னாலும் ரொம்ப பிடிக்கும். மகேஷ் பாபுவே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் எனக்கு வேண்டா, நான் போலீஸ் ஆபீசரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்வேன் போல. என் பேரு திவ்யா, எங்க ஊரு பப்பர் லங்கா. எங்க அப்பா சைட் இன்ஜினியரா இருக்காரு, எனக்கு ரெண்டு தம்பிங்க, எனக்கு இந்த சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு
பச்சை கோழி மாதிரி சும்மா சூப்பரா இருக்காடா. கோழி இல்லடா, நம்ம கிட்ட சிக்கின மானு. சூப்பரா இருக்காடா. நான் சொன்னத செய்யலன்னா இந்த வீடியோ வைரல் ஆயிடும், ஞாபகம் வச்சுக்கோ. மிருகங்கள் கிளம்புதே அழகு கன்னிப்பெண் வேட்டைக்கே, பார்வைய போதுமே பசியினில் பொசுங்கிடும் தீய. வனவாசம் 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 வனவாசம். என்ன கூட்டு வந்திருக்கீங்க? இதான் என் ரூம். என்னாச்சு அப்படி பாக்குற? என் மேல நம்பிக்கை இல்லையா? பாம்புட ஸ்நேகம் செய்வது தவறுங்க, தீயது பழகுமதே. அன்பின பாலை நீ ஊட்டி வளர்த்தாலும் கொடிய விஷம் கொள்ளுமே. சிநேகிதன் என்ற வேஷம் கொண்டுதான் கொண்டாடும் இந்த நாடகமே. சந்திரி சாக்குல சிநேகிதை இடம் சென்று வலைய விரிக்கும் காலம் இதே. சிநேகிதன் செய்யும் மோசமே அந்த மிருகத்தின் வனவாசமே. என்ன உனக்கு ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? என்ன ஜென்மம் நீ? என்னடி வாய் ரொம்ப நீளுதா? இதுக்கு மேல நீ நினைக்கிறது நடக்காது. உன்னால நான் பாதிக்கப்பட்ட மாதிரி இனிமே எந்த பொண்ணும் பாதிக்க கூடாது. உன்ன மாதிரி ஈன ஜென்மம் எல்லாம் இந்த பூமியில வாழறதுக்கே தகுதி இல்லாதவ. உன்னை பத்தி வெளி உலகத்துக்கு தெரிஞ்சே ஆகணும். என்னடி மூளை குழம்பிருச்சா? ரொம்ப பயங்கரமா பேசுற. ஒரு நிமிஷம் இருடி, யாருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு இப்ப தெரிஞ்சிடும். வாடி. ஏய் எழுந்திர, ஏய் ஏய் எழுந்திர.
என்னடி அதா? ஒண்ணும் இல்ல. இங்க கூட குடன்னு சொல்றல குடி. சாரி நந்து, உன் மனச கஷ்டப்படுத்தினதுக்கு ரொம்ப சாரி. நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணல, எல்லாம் என்னோட விதி. சில மிருகங்கள் என் வாழ்க்கைய அழிச்சிட்டாங்க, அதனாலதான் வேணும்னே உன்னை விட்டு விலகி போறேன். அந்த மிருகங்களால என்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல, எத்தனையோ பொண்ணுங்களோட வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கு. இந்த மாதிரி மிருகங்க இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. எந்த பொண்ணும் சொல்லாத உண்மைய நான் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். என்ன நியூடா வீடியோ எடுத்து என்ன பிளாக்மெயில் பண்ணி என் வாழ்க்கையவே அழிச்சிட்டாங்க. என் சாவுக்கு காரணம் சாந்தி, சரண், சந்துரு, கோபால், நானி. அப்பா, இந்த மாதிரி மிருகங்களை உலகத்துல வாழவே விட கூடாது. தயவு செஞ்சு இவங்க எல்லாரையும் கொன்னுடுங்க. என்னடி, எங்களை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம் நினைச்சியா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி, எப்படியோ சாகணும் தான் இந்த லெட்டர் எழுதுன. உன் ஆசை நான் எதுக்கு தடுக்கணும்? உன் கோரிக்கைய நானே நிறைவேற்றேன், சரியா? தெரியாதா உனக்கு அசல் இந்த திரௌபதி சீத கதை? தெரிஞ்சுக்க முதல்ல நீ இங்கு இனிமே ராவண கௌரவதா. நீ பிறந்தது இங்கு பெண்ணாலே, அத மறந்துட்டு திரியிற மிருகம் போல் அள்ளி அணைச்சு தான் வாழ்த்து சொல்ல. மரணமே எதிரிலே வரும் இனியே, உன்னை கொன்னாலும் சாகாதுடா, உன்னை கொல்லும் வர அது வாழுண்டா. ஹாய் ஹாய், திஸ் இஸ் நிகார். என்ன செல்லமா எல்லாரும் மச்சான்னு கூப்பிடுவாங்க. சாரி சாரி, யுவர் நேம்? சம்பத். ஓ நைஸ். ஃபைனல் இயர்? யா. ஓகே, காஃபி சாப்பிடலாமா? ஓகே. எந்த பொண்ணுகிட்டையும் காட்டாத இன்ட்ரெஸ்ட்டை இந்த பொண்ணுகிட்ட காட்டுற? உன் பேச்சுலையும் செயலியும் கூட நிறைய வித்தியாசம் தெரியுது. இல்லை அப்படியா? ஓகே. ராவண சீதாவை தூக்கிட்டு போனதே காதலால தான்டா, பகையால இல்லை. அது எனக்கு இவனை பார்க்கும்போது தான் புரியுது. இங்கே பாரு, நான் எத்தனையோ பொண்ணுங்களை என்ஜாய் பண்ணியிருக்கேன், சில பேரை கோலா கூட பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்த்ததும் வாழ்க்கை முழுக்க அவ கூட இருக்கணும்னு தோணுது. ஐ வாண்ட் டு மேரி ஹர். என்ன புதுசா லவ் எல்லாம்? ஓகே சரண், நான் இருக்கேன்ல. என்ன ஏதோ லவ் கிவ்னு பேசிட்டு இருந்தியா? கல்யாணத்தை பத்தியும் பேசிட்டு இருந்தியா? எந்த பொண்ணா இருந்தாலும் நம்ம டிராப் பண்ணி எல்லாரும் அனுபவிச்சுட்டு பாருக்கு போய் பீர் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஆனா அந்த பொண்ணு அறிமுகமானதுல இருந்து எங்க கூட பாரும் இல்லை பீரும் இல்லை. ஏன் அவ்வளோ பிடிச்சிருக்கா? வேட்டைய பத்து பேரோட பகுந்துக்கணுமே தவிர
பகையுள்ள பாம்பு மாதிரி ஒருத்தனை அனுபவிக்கணும்னு நினைக்க கூடாதுரா. இது லவ் தாண்டோ. ஸ்வேதா, I want to marry you. நான் சொல்றதுக்கு உன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. ஆனா நான் ஆல்ரெடி என்னோட கிளாஸ்மேட் சம்பத்துங்கிற பையனை விரும்புறேன். சம்பத்த எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் எப்ப ப்ரப்போஸ் பண்ணுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் சாரி. இல்ல பரவாயில்ல, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். ஓகே சரண், கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, பாய். ஸ்வேதா, ஆல் தி பெஸ்ட். என்ன ஆச்சுடா? இத்தனை நாள் அவளுக்காக நான் வெயிட் பண்ணண்டா, ஆனா அவ ப்ரப்போஸ் பண்ண அவ என்ன ஒத்துக்கலடா. ஏதோ லவ் கிவ்னு சொன்னியடா, அதுக்காக ஏன்டா இவ்வளவு ஃபீல் பண்ற? நம்மால் தான் ஒருத்தி இருக்கல்ல. நாம ஒரு பொண்ணோட அழக ரசிக்கலாம், வாய்ப்பு கிடைச்சா அனுபவிக்கலாம். இதுல என்ன காதல் ப்ரோ, சில்லியா. இவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்த ரொம்ப நேரம் ஆச்சே, இவங்க என்ன இன்னும் வரல? கிங்கடா இருக்கீங்க சரண், கிங்கடா இருக்க. சித்தப்பா, சித்தப்பா எழுந்துருங்க சித்தப்பா, சித்தப்பா. டேய் சம்பத், இந்த நேரத்தில் இங்கே என்னடா பண்ற? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சித்தப்பா. அதுக்குன்னு இந்த நேரத்திலையா? நீ காலையில வந்து சொல்லலாம்ல. அர்ஜென்ட் சித்தப்பா. உங்ககிட்ட இதாண்டா பிரச்சனைய? சரி சொல்லு. நான் ஸ்வேதாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன் சித்தப்பா. சரி, நல்ல யோசனை. ஆனா இந்த நேரத்தில் ஏன்டா? இன்னைக்கு பிப்ரவரி 14 சித்தப்பா. ஸ்வேதாவுக்கு முதல்ல
என் காதல சொல்லணும் சித்தப்பா. இதனை காலையில கூட சொல்லலாம்ல. அவளை இன்னொருத்தனும் விரும்புறான் சித்தப்பா. நாளைக்கு அவனும் ப்ரொபோஸ் பண்ணிட்டானா? ஒருவேளை அவன் ப்ரொபோஸ் பண்ணி அவ ஒத்துக்கிட்டானா? இல்ல சித்தப்பா, நான் தான் முதல்ல சொல்லணும். பிளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். சரி விடு, நீ இங்கே இரு, உனக்காக நான் போய் இதை செய்யறேன். இவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வரலன்னா இவன் ஏதாவது பண்ணாலும் பண்ணிக்குவான். இந்த டைம்ல ஸ்வேதாவை எழுப்புனா அவ ஏதாவது தப்பா நினைச்சுப்பாளோ? இல்ல, அவ தப்பா எடுத்துக்கிற பொண்ணு இல்ல, அவ புரிஞ்சுப்பா. என்ன சார் இந்த டைம்ல? ஒண்ணு இல்லம்மா, ஸ்வேதா கிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ, நாளைக்கு மார்னிங் பேசுங்க. என்ன சார்? ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். ஐயோ, சொல்றேன்ல சார், போங்க சார். அவளுக்கு தலைவலின்னு படுத்துட்டு இருக்கா சார். நாளைக்கு காலையில பேசுங்களேன், போங்க. ஸ்வேதாவுக்கு தலைவலியா? சரி, இந்த பொண்ணு ஏன் வித்தியாசமா நடந்துக்கிறா? ஆஹா, ஸ்வேதாவை பார்க்காம போகக்கூடாது. என்ன சார், உங்களுக்கு மூளையே இல்லையா? சொன்ன போக மாட்டீங்களா? அவசரம் தானே கேக்குறேன், மூஞ்சில அடிச்ச மாதிரி நீ கதவை சாத்துற. என்ன சார், உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏய், தள்ளிப்போமா, நான் பார்க்கணும். நீங்க எப்படி தாண்டா? கோபால், டே விட்டுருங்கடா, அவள சின்ன பொண்ணுடா, அவ செத்து போயிடுவாடா. டே விட்டுருங்கடா, நீங்கெல்லாம் மனுஷங்களா இல்ல மிருகங்களாடா? விட்டுருங்கடா. சித்தப்பா எங்க போனாரு? இன்னும் வரல. சரண், சம்பத் வரா, நீங்க சீக்கிரமா போங்க, போங்க போங்க.
சித்தப்பா, 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 எழுந்துருங்க சித்தப்பா, 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 என்ன சித்தப்பா, 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 என்னாச்சு சித்தப்பா, 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 என்னாச்சு சித்தப்பா, 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 என்னாச்சு சொல்லுங்க சித்தப்பா, 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 என்னாச்சு சொல்லுங்க சித்தப்பா, சித்தப்பா, சொல்லுங்க சித்தப்பா, நீ என்கொயரி பண்றது நல்லா இருக்குடா, ஆனா என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன பத்தி தெரிஞ்சவங்க எல்லாரையும் அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிட்டேன். இப்ப உன்னையும் நான் அங்கேயே அனுப்பி வச்சிடறேன்டா. கொண்டுடுவானு எனக்கு பயமா இருக்குடா, சீக்கிரம் வாடா. இன்னொரு பத்து நிமிஷத்துல நம்ம ரெண்டு பேர்ல ஒருத்தவன்டா உயிரோட இருப்பான். சாக போறது நீதான், வாழ போறது நான்.